இன்னைக்கு நம்ம குவிசைன்ல ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போறோம். சிக்கன் 65. இது பக்கா தமிழ்நாடு டிஷ். சென்னையில் இருக்கக்கூடிய ஹோட்டல் புகாரில தான் இதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ உலகம் ஃபுல்லா பல பேரால விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு சிக்கன் ஸ்நாக் ஐட்டமா இது இருக்கு. இந்த சிக்கன் 65 எப்படி முறையா செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ சிக்கன் 65 பண்றதுக்கு நான் அரை கிலோ அளவுக்கு சிக்கனை சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க சிக்கனை ஒரு மிக்சிங் பவுல்ல சேர்த்துக்கலாம். தண்ணி இல்லாம சேர்த்துக்கணும். 2 ஃபுல் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் காஷ்மீரி மிளகாய்த்தூள் எடுத்து வச்சிருக்கேன், அதில் 2 ஃபுல் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது சிக்கனுக்கு நல்லா கலர் கொடுக்கும். இப்போ நான் 1/2 டேபிள்ஸ்பூன் போல மைதா மாவு சேர்த்துக்கிறேன். மைதா மாவு வேண்டாம்னு நினைக்கிறவங்க அரிசி மாவு சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டேபிள்ஸ்பூன் போல கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். நான் 1/2 கப் அளவுக்கு திக்கான தயிரையும் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் 1 முழு முட்டையை உடச்சி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/2 எலுமிச்சம்பழத்தை ஜூஸ் எடுத்து சேர்த்துக்க போகிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த சிக்கனை குறைஞ்சது 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரையும் மேக்னேட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ இந்த சிக்கன் 1/2 மணி நேரம் நல்லா மேக்னேட் ஆகி ரெடி ஆயிருச்சு. இப்போ இதை எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்க போகிறோம். அதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சு பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஒவ்வொரு சிக்கன் பீசஸாக நல்லா கேப் விட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு கரண்டி வச்சு நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. அடிக்கடி இது மாதிரி பண்ணீங்க அப்படின்னா தான் எல்லா சைடும் ஈவனான கலர் கிடைக்கும். இது வேகிறதுக்கு 1-5 நிமிஷம் போல் ஆகும். ஓவராக குக் பண்ணிடாதீங்க. சிக்கன் ரொம்ப ஹார்டாயிரும், கலரும் கருப்பு கலரில் ஆயிரும். இப்போ இதை எடுத்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது சுவையான சிக்கன் 65 ரெடி.